ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கு மறைவா போற்றி. ஜெய் ஜாதி பராசக்தி மாதா கீ ஜெய். அந்திமயங்கி ஜவான விதானம் அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை, சிந்தை நிறம் பவளம் பொழில் பாரோர் தெம்பொழிலாமிது செய்தவர் யாரோ. எந்த இடத்தும் மனத்தும் இருப்பாள் என்னுபவர் கருள் என்ன மிகுந்தாள். மந்திர வேதமய பொருளானாள் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. 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 நவராத்திரி திருநாள் மூன்றாவது நாள் ஜெகன்மாதா திவ்யமான அருட்கோலத்தோட நீலவஸ்திரதாரணம் பண்ணிட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்குண்டான ஒரு நன்னாள் இது. ராஜராஜேஸ்வரியாக தொழுவதற்குறித்தான ஒரு நன்னாள் இது. ராஜராஜேஸ்வரி நாமாவளியில் மகாமந்திரங்களே அடங்கியிருக்கு. அவளே லோகத்துக்கெல்லாம் ராஜதானியாக இருக்கா. ஸ்ரீசக்கரத்தினுடைய முதல் ஆவரணத்திற்கு திரைலோக்கிய மோகன சக்கரம் அப்படின்னு பேர். இந்த ஆவரணத்தில் உண்டான தேவதைகள் பிராமிகி முதலான எட்டு தேவதைகள் அந்தந்த ஸ்தானத்தில் இருக்கா. வல்லம் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்தானமே அவ்வளவு ஒரு உத்கிருஷ்டமாக சொல்லியிருக்கு. இந்த இந்த லோகத்தினுடைய அதாவது இந்த பிரம்மாண்டத்தினுடைய எல்லாவற்றையும் தன்னுள்ளேயே பார்வையினாலே வச்சுருக்காளாம். பிராமிகி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, இந்திராணி, சாமுண்டி, இது ஒரு பக்கத்தில் சப்தமாத்ருகா தேவதைகள் அப்படின்னு இருந்தாலும் கூட இதோடு சேர்ந்து வாமா ஜேஷ்டா ரௌத்ரி காளி கலவிகரணி பலவிகரணி பலப்பிரமதனி சர்வபூததமணி மனோன்மணி இவா வேற இருக்கா. அதோடு சேர்ந்துண்டு இந்த தேவதைகளோடு சேர்ந்தவள் தான் சர்வக்ஷம் க்ஷோபின் நீ நமஹா அப்படிங்கிற அந்த தேவதைகிட்டேருந்து ஒத்தொத்தரும் எட்டு தேவதையை உத்பவம் பண்ணுறான். இவா தான் 64 யோகினிகள். இவா எட்டு பேரும் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால் அவாவா தங்கிட்டேருந்து ஒரு எட்டு பேரை சிருஷ்டி பண்ணுறான். அந்த எட்டு பேர் ஒத்தொத்திருக்கிட்டேந்தும் எத்தனையோ லட்சம் பேர் கிளம்பி போகிறாளாம். இவாள் தான் லலிதா சகஸ்ரநாமம் மகா சதுஷ்டட்டி கோடி யோகினி பிருந்தவந்திதாதி நமஹா. ஜெகன்மாதாவனுடைய அனுகிரகமே இந்த திரைலோக்கிய மோகன சக்கரத்தை பூஜை பண்ணுறத உண்டாக்கி தருது. மகாமந்திரங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் கொட்டப்பட்ட அந்த யந்திரங்களுக்கு நடுவில் ராஜராஜேஸ்வரியாக ஜெகன்மாதா ஜொலிக்கிறா. அவளை இந்த தினத்தில் பூஜை பண்ணணும். முக்கியமாக பார்த்தோம்னா இன்றைக்கி நைவேத்தியம் சக்கரை பொங்கல். ரொம்ப விசேஷமாக கடும் சக்கரை பொங்கல்னு சொல்லுவாள். அதை நைவேத்தியம் பண்ணணும். சின்ன குழந்தைய பூஜை பண்ணணும். விடுக பைரவரை பூஜை பண்ணணும். அம்பாவை ஆராதனை பண்ணிட்டு சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்களை கொடுக்கணும். அப்பேற்பட்ட தினம். அதாவது ஸ்ரீவித்யா உபாசகர்களில் பாஸ்கரராஜர் தன்னுடைய தோளிலேயே ஜெகன்மாதாவை உட்கார்ந்துட்டு இருந்தாலாம். யாரோ ஒரு யதி பார்த்து கேட்டாராம் பாஸ்கரராயரை பார்த்து, இந்த மகாசருட்டி கோடி யோகினி கணசேவி தான் இருக்கே, அந்த தேவதைகளுடைய பேரை சொல்ல முடியுமான்னாராம். அவருக்காக சொல்லி காமிச்சாராம். தன்னுடைய வாக்கில் வருஷித்து தான் 1-2 கிடையாது, 64 கோடி. மகாசருட்டினா 64 கோடி யோகினிகள். எப்படி உத்பவம் ஆறுது, எப்படி ஸ்ரீசக்கரம்னா இந்த பிரம்மாண்டம் அது உள்ளுக்குள்ள தான் அடங்கியிருக்கு. அதில் தான் ஜெகன்மாதா தானே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுகிரகதாதீன மகான்னு அவளே எல்லாவற்றையும் பண்ணுறாள். அப்பேற்பட்ட ஜெகன்மாதா
அப்படி பாஸ்கர ராஜர் பேரை சொல்ல சொல்ல எழுத முடியலையா, ஒரு காலகட்டத்துக்கு மேலே கை வலிக்க ஆரம்பிச்சிருதுன்னு ஒத்த ரெண்டு பேர் கிடையாது, நூற்றுக்கணக்கான பேர் எதிர்த்தா மாதிரி உட்காந்துன்னு இருக்கிறத அத்தனை பேருக்கும் சொல்கிறார், எழுதி பார்க்குறா, எழுத முடியல, எல்லாரும் மயக்கம் போட்டு விடுறா, கங்கை கரையை திரும்பி பார்க்க சொன்னால் அத்தனை பேரும் நின்றுட்டு இருந்தாலாம். அப்பேற்பட்ட ஜெகன்மாதா அவனுடைய திவ்ய சரணங்களில் பத்திரபுஷ்பத்தை சாற்றுவோம், மூன்றாவது நாளான நவராத்திரி தினத்தை கொண்டாடுவோம். அம்பிகையினுடைய அனுகிரகம் அத்தனை பேருக்கும் உரித்தாக்கி தரட்டும். ஜெய் ஜாதி பராசக்தி கீ. பஞ்சமுகூரீராஞ்சலம் பிரதிருதாமி சகரே நற்சாந்தாரதாமி.